அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கு. வீட்டில் படம் வைத்து இதனால் படையிலிட்டு வழிபட்ட பக்தர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டத்தின் போது நடந்த பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு அம்மன் சப்ரத்தில் எழுந்தருளினாங்க. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் பங்கேற்கவில்லை. பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் வீட்டிலேயே மஞ்சளில் தேர் வரைந்து அதன் முன்பாக அம்மன் படத்தை வைத்து படையிலிட்டு பயபக்தியோடு வணங்கினாங்க. சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னே சொல்லலாம். பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதால் இந்த கோயிலுக்கு தமிழகத்தினுடைய பிற பகுதியில் இருந்து வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் வருவது உண்டு. கோவிலில் நடைபெறும் பூச்சரித்தல் விழா சித்திரை தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இருக்குது. சித்திரை மாதம் பிறந்து வரும் முதல் செவ்வாய்க்கிழமையன்று சமயபுரம் அருள்மிகு மாரியம்மனுக்கு தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். பக்தர்களுடைய துயரினை அழித்து தர்மத்தை காப்பதற்காக பச்சை பட்னி விரதம் இருந்து சித்திரை தேரில் பவனி வரும் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் மனதார நினைத்தாலே வாழ்வில் வளம் சேரும் என்பது நிதர்சனம். இந்த வகையில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கிற சுற்றுவட்டார கிராமத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் விரதம் இருந்து அம்மனை வழிபடுவாங்க. தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் தேரோட்டம் நடைபெறும். 3 நாட்களுக்கு முன்பே ஞாயிற்றுக்கிழமை அன்று வீட்டில் அம்மன் படத்தை வைத்து இளநீர் துள்ளு மாவு கொழுக்கட்டை மாவிளக்கு வைத்தும் தேங்காய் உடைத்தும் வணங்குவது வழக்கம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் அதிகரிப்பு பாதிப்பின் காரணமாக தேர் திருவிழா கோவிலின் உள்பிரகாரத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று ஏமாற்றம் அடைந்த பக்தர்கள் இடையில் நிலவி வருது. இதனால் நேற்று இரவு ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் வீட்டிலேயே மஞ்சள் தேர் வரைந்து அதன் முன்பாக அம்மன் படத்தை வைத்து படையிலிட்டு பயபக்தியோடு வணங்கியிருக்காங்க. அனைத்து உயிரினங்களுக்கும் நன்றாக வாழ்வதற்கு இறைவியே, அதாவது ஆதிபராசக்தியே விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மட்டும்தான் நடக்கும். பச்சை பட்னி விரதம் இருக்கும் 28 நாட்களும் அம்மாளுக்கு நெய்வேத்தியம் படைப்பது கிடையாது. இளநீர் பானகம் நீர் மோர் கரும்பு சாறு உள்ளிட்ட பானகங்களே ஆகாரம். இதற்கு பச்சை பட்னி விரதம் அப்படின்னு பெயர். பச்சை பட்னி விரதம் முடிந்ததுமே அம்பாள் பூச்சரித்தலை கண்டறிவாங்க. பூச்சரித்தல் முடிந்த நிலையில் சித்திரை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெறவில்லை. அதற்கு பதிலாக அம்மன் சப்ரத்தில் எழுந்தருளி கோயிலில் 2வது பிரகாரத்தை வலம் வந்து அபிஷேக மண்டபத்தை அடைந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படலை. சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வந்து நிற்பது அம்மனுக்கு நடைபெறும் பூச்சரித்தல் விழாதான். கூடை கூடையாக மலர்களால் அம்மனுக்கு நடைபெறும் பூச்சரித்தல் விழா இன்னும் பிரமாதம். பூச்சரித்தலில் விழாவானது மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக நடந்தேறியும். சமயபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். மாரியம்மன் சிறப்பான தரிசனம் தந்து அருள்பளிப்பாங்க. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. தங்கை மாரியம்மனுக்கு அண்ணன் ஸ்ரீ ரங்க ரங்கநாதனிடம் இருந்து வரும் பூக்களே முதல்ல சொரியப்படுகிறது. பூச்சரித்தல் விழா உருவாக காரணமான அற்புத நிகழ்வுகள் இருக்கும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் திருச்சியை கைப்பற்றுவதில் ஆங்கிலேய படைக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையில் மிகப்பெரிய போட்டி நிலவியது. பிரெஞ்சு படைகள் ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டு இருந்தாங்க. அவர்களை தாக்குவதற்கு ஆங்கில படைகள் ஸ்ரீரங்கத்தை நோக்கி முன்னேறினாங்க.
கொள்ளிடத்தில் வெள்ளம் வரவே ஆங்கில படை வீரர்கள் சமயபுரத்தில் தாங்கள் ஆளுநர் ராபர்ட் கிளைவ் மற்றும் தளபதியான ஜின் ஜின் டால்டன் ராலன்ஸ் ஆகியோருடன் தங்கியிருந்தாங்க. தாங்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை கொட்டகை அமைத்து பாதுகாத்து வந்திருந்தாங்க. அதனால் இரவு நேரத்தில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு தடை உத்தரவும் போட்டாங்க. ஒரு நாள் தளபதி ஜின் ஜின் நள்ளிரவில் ஆயுதங்கள் இருந்த கொட்டகையை பாதுகாக்கி சுற்றி வந்து கொண்டிருந்தார். அப்போது மஞ்சள் ஆடையை உடுத்தி ஒரு பெண் தனது இரண்டு கைகளையும் தீச்சட்டி ஏந்தி சென்றாங்க. யார் நீ நில் என்று கத்தினார். ஆனால் அவங்களுடைய குரலை பொருட்படுத்தாமல் அந்த பெண் சென்றாங்க. உடனே தன் கை துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி சுட்டாங்க. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. துப்பாக்கி தோட்டாக்கள் அனைத்தும் பூக்களாக மாறி அந்த பெண்ணின் தலையில் விழுந்தது. துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த ஊர் மக்கள், தவறு செய்து விட்டீர்களே, எங்கள் காவல் தெய்வம் மாரியம்மனை சுட்டுவிட்டீர்களே என்று கூறினாங்க. இதை நம்பிடாமல் வேகமாக ஆலயத்திற்குள் ஊர் மக்களுடன் சென்று பார்த்தபோது அங்கே கருவறையில் அம்மன் இல்லை. திடீரென ஒரு பேரொளி கருவறையை நிரப்பியது. பீடத்தில் மீண்டும் அம்மன் வந்து அமர்ந்தாங்க. அனைவரும் விழுந்து வணங்கினாங்க. ஆனால் ஜின்ஜினுக்கு கண் பார்வை பறிப்போயிருந்தது. பின்னர் ஊர் மக்களுடைய அறிவுரையை கேட்டு மாரியம்மனிடம் மன்னிப்பு கேட்டாங்க. மூன்று நாள் கழித்து கண் பார்வை பெற்றாங்க. இந்த நிகழ்வில் இருந்துதான் அம்மனுக்கு பூச்சரித்தல் விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருது. மற்றொரு விஷயமும் பூச்சரித்தல் வைபவத்தின் பின்னணியில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுடைய நலனுக்காகவும் சிவபெருமான வேண்டி மாசி கடைசி ஞாயிறு முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்னி விரதம் மேற்கொள்கிறாங்க. விரத நாட்களில் அம்மனுக்கு வழக்கமான தளிகைக்கு பதிலாக துள்ளுமாவு, வெள்ளரி பிஞ்சு, பாசிப்பருப்பு, இளநீர் வகைகளை படையலாக வைத்து படைக்கப்படுகிறாங்க. பக்தர்கள் விரத உணவை மட்டுமே உண்கிறாங்க. அம்மன் விரதம் இருக்கும் நாட்களில் அம்மன் மனதை குளிர்ச்சி செய்யவே பூச்சரித்தல் விழா நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சமயபுரம் மாரியம்மன் திருத்தலம் உருவான வரலாறும் இருக்கு. திருக்கடையூரில் யமனிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள நினைத்த மார்க்கண்டேயர் சிவபெருமானை சரணடைந்தார். ஈசனும் காலசம்ஹார மூர்த்தியாக அவதாரம் எடுத்து யமதர்மனையும் அளித்தார். இது உலகில் ஜனன மரணத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நோய்களின் அதிபதியான மாயாசுரனின் நோய்களை பரப்பினார். மக்களை துன்புறுத்தினார். இதை கண்ட கோபம் கொண்ட பார்வதி தேவி தன் வடிவமான மாரியம்மனை மாயாசுரனை வதம் செய்ய அனுப்பினாங்க. மாரியம்மன் மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்தாங்க. பின்னர் அவர்களின் தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாற்றி அருள் புரிந்தாங்க. பிறகு ஈசனின் அருளுடன் தனது தமையன் ஸ்ரீரங்கநாதர் திருக்கோவிலில் முதல்ல வைஷ்ணவி தேவியாக அமர்ந்தாங்க. பின்னால் சமயபுரத்தில் வந்து மாரியம்மனாக வீற்றிருக்கிறாங்க. மாரியம்மன் தனது 8 கரங்களில் இடபுறமாக கபாலம், மணி, வில், பாசம், வலபுறமாக கத்தி, சூளம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் மாயாசுரனின் தலை மீது கால் பதித்து அமர்ந்து பக்தர்களின் குறைய தீர்த்து வருகிறாங்க. விபூதியே இங்கே பிரசாதம். தலை விருட்சமாக வேப்ப மரம் இருக்குது. உற்சவர் அம்மனின் திருநாமம் 1000 கண்ணுடையாள். கருப்பண்ணசாமி குதிரை வாகனத்தில் வலம் வந்து காவல் புரிகிறாரு. இந்த கோயிலில் 3 விநாயகர்கள் இச்சசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியாக ஒரே கருவறையில் அருள்பாலிக்கிறாங்க. இங்கே 2 தீர்த்த குளங்கள் இருக்குது. ஒன்று பெருவளை வாய்க்கால் தீர்த்தம், மற்றொன்று மாரி தீர்த்தம். தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்க ரங்கநாதரிடம் இருந்து சீர்வரிசைகள் வருது. சித்திரை தேரோட்டத்தின் போது சமயபுரத்தாருக்கு சீர்வரிசைகள் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலேந்தேஸ்வரி ஆலயத்தில் இருந்தும் வருது. பச்சை பட்னி விரதம் இதோடு நிறைவு பெறுது.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சமயபுரம் பூச்சரித்தல் திருவிழாவின் போது நடந்த பல சுவாரஸ்யமான தகவலும் அதன் உருவான கதைகளும் சமயபுரம் மாரியம்மனுடைய புராண கதைகளும் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.